வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். தற்போது லடாக்கில் சீனா பேங்காங் சோ மற்றும் சூசல் பகுதிகளில் அதிக எண்ணிக்கையிலான துருப்புக்களை நிறுத்தி இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றது. அந்த பகுதியில் ஊடுருவும் முயற்சிகளை வேறு சீனா அவ்வப்போது செய்கின்றது. ஆனால் இங்குள்ள முக்கியமான கேள்வி என்னவென்றால், அவர்கள் கண் வைத்திருப்பது நிச்சயமாக இந்த பகுதியில் தானா, அல்லது வேறு ஒரு இடத்தில் கண் வைத்துவிட்டு இந்த இடத்தில் படம் காட்டுகிறார்களா என்பது. இதை நாம் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், சீனா ஒருவேளை டெப்சங் பீடபூமி பகுதியில் கண் வைத்துவிட்டு பேங்காங் சோ ஏரிக்கரையில் பரபரப்பு காட்ட வாய்ப்பு உள்ளது. நாம் குறிப்பிட்ட டெப்சங் பீடபூமி பகுதி ஏற்கனவே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான எல்லை பிரச்சனையில் அடிபட்ட பகுதி. ஆனால் தற்போது அந்த இடத்திற்கு அவ்வளவாக முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அந்த இடம் அமைந்திருக்கும் பூகோள அமைப்பு சீனாவுக்கு முக்கியமானது. அதற்கு காரணம், அதன் இரு பக்கங்களிலும் சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் உள்ளன. நடுவே இருப்பது இந்தியாவின் கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள இந்த பகுதி. இதனால் இந்த பகுதிகளை தமது கட்டுப்பாட்டில் சீனாவால் கொண்டு வர முடிந்தால், அந்த முழு பிரதேசத்தையும் தமது கட்டுப்பாட்டுக்குள் சீனாவால் கொண்டு வர முடியும். இங்குள்ள முக்கிய விஷயம் என்னவென்றால், நாம் குறிப்பிட்ட டெப்சங் பீடபூமி பகுதியின் இரு பக்கங்களிலும் சீனா தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பகுதிகள் தமக்குரியவை என சீனா உரிமை கோருகின்றன. அதாவது சீனாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் அவை. இந்த இடத்திற்கு என்ன முக்கியத்துவம் என்றால், எல்லை பகுதியில் உள்ள தரைப்பகுதிகள் எந்த இடத்திலும் சமமாக இருப்பதில்லை. மலைப்பள்ளத்தாக்கு ஏரி என்று எல்லாமே கலந்த அமைப்பாக உள்ளன. ஆனால் இந்த டெப்சங் பீடபூமி பகுதியில் தட்டையான தரை நிலம் பெரிய அளவில் உள்ளது. அப்படியான இடத்திற்கு இராணுவ கனரக வாகனங்களையோ டேங்க்களையோ கொண்டு போய் இறக்கிவிட்டால் அவை அந்த பகுதிக்கு அதிக பாதுகாப்பை கொடுக்கும். எல்லை பகுதியில் உள்ள மத்திய பல இடங்களில் இராணுவ கனரக வாகனங்களை இயக்க முடியாத அளவில் தான் நிலப்பகுதி உள்ளது. தற்போது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான எல்லை பகுதியில் முறுகல் நிலை தீவிரமாக உள்ளது. ஆனால் அதற்கு முன்னேற நாம் குறிப்பிட்ட டெப்சங் பீடபூமி பகுதிக்கு இந்திய ராணுவம் ரோந்து செய்வதை சீன துருப்புகள் தடுத்துவிட்டார்கள். இந்தியா அப்போது அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த பகுதிக்கு போவதற்கு முன் இரண்டு திசைகளில் இருந்து வரும் இரு பாதைகள் ஒன்றிணைந்து நேராக செல்லும். இதை ஒரு வை சந்திப்பு என்பார்கள். இந்த வை சந்திப்புக்கு அப்பால் இந்திய ராணுவம் போவதை இந்த பிரச்சனைகள் நடப்பதற்கு முன்னரே சீன ராணுவம் தடுத்துவிட்டது. நாம் குறிப்பிட்ட வை சந்திப்பு வரை வாகனங்களில் ரோந்து போகலாம். ஆனால் அந்த இடத்திலிருந்து ரோந்து செய்வதென்றால் துருப்புக்கள் கால்நடையாகவே போக வேண்டியிருக்கும். அந்த இடத்தை சீனா தடுத்து நிறுத்தியவுடன் இந்திய ராணுவம் அந்த ரோந்தை நிறுத்திவிட்டது. இப்போதுள்ள முக்கியமான கேள்வி, டெப்சங் பீடபூமி பகுதியினை சீனா முழுமையாக கைப்பற்றுவதற்கு திட்டமிட்டு அதற்காகவே பேங்காங் சோ ஏரி பகுதியில் அனைவரது கவனத்தையும் திருப்பி இருக்கிறதா என்பதே.